வெக்கேஷன் போகிறது ட்ரிப்பு போகிறதுனா நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும் பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் ரிலாக்ஸ்டாக எடுக்கலாம் இது ஒரு டைப் ஆஃப் வெக்கேஷன் அங்கே ஒரு டைப் ஆஃப் வெக்கேஷன் போனோம் அங்கே வெதர் ப்ரிடிக் பண்ண முடியாது வெயில் அடிக்கலாம் மழை பெய்யலாம் ஜீரோ டிகிரி டெம்பரேச்சருக்கு குளிரலாம் பயங்கரமாக காற்று அடிக்கலாம் ரோடு கூட கிடையாது சைக்கிள் கூட இருக்காது இந்த மாதிரி ஒரு இடத்துல பத்து நாள் தங்கியிருந்து ஹைக் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ப்ரிடிக்டே பண்ண முடியாத இடத்துல என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்தது தான் இந்த எவரஸ்ட் கேம் இந்த மாதிரி விபரீத ஆசை உள்ள ஒரு பதினாறு பேர் உலகத்திலே உயரமான எவரெஸ்ட் நேரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நேபால்க்கு போகிறேன் அங்கே வந்தவொடனே எங்கள் கைடெல்லாம் வாட்டிக்கிச்சிடு ஆடுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மாலை போட்டு ஏர்போர்ட்லேருந்தே எங்களை கூட்டிட்டு வந்தாங்க அங்கே காத்மண்டில் ரெண்டு நாள் நல்லா ஜாலியாக கோயில் கோலம்லாம் சுற்றி பார்த்தோம் காத்மண்டு சிட்டி டூரு அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் ஹைக்கிங் ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக டூ டேஸ் கட்டி ஹைக்கிங் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் டே வெதர் பேடாக இருந்ததுனால ஃபிளைட் கேன்சல் ஆகிடுச்சு அதனால் ஹெலிகாப்டரில் போனோம் நேபாளில் ஹெலிகாப்டர் தான் நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி அங்கே மவுண்டன் ரீஜியனில் ரோ வெதர் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ரோடு பேடாக இருக்கிறதுனால மெயின் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த சாப்பர் தான் லுக்லாம் வந்து சேர்ந்தாச்சு இது தான் எவரெஸ்ட் பேஸ்க்காக போகிறதுக்கோ இது ஒரிஜினல் எவரெஸ்ட் போகிறதுக்கோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே வந்ததுக்கப்புறத்துல தான் எங்களோட அஃபிஷியல் ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முத முதல்ல ஒரு டீ கொடுத்தாங்க இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிங்க் இந்த ஹைக்கிங் இங்கே ரோடு எதுவும் இல்லாததால் இந்த மாதிரி சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறதோ ஜாமான் எடுத்துகிட்டு போகிறது மினரல் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே இந்த மாதிரி ஹார்ஸ்லையோ போர்டர்ஸ்லேயே போஸ்டர்ஸோ இல்லைன்னா யாக்கோ தான் தூக்கிட்டு போகுது அதனால எல்லாமே கீழே இருக்கிறதுக்கும் மேலே போக போக குவாலிட்டி ப்ரைஸ் எல்லாமே மாறுது கீழே நாங்கள் ஒன் ஃபிஃப்டி நேபாளி டாலர் கொடுத்த தண்ணி மினரல் வாட்டர் மேலே ஃபைவ் ஹண்ட்ர அதே மாதிரி இந்த ஸ்டே பண்ணுறதுக்கு இடமுமோ கிளின்லினஸோ எல்லாம் மாறும் கீழே வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரூம் கிடைச்சது அட்டாச் கூட கிடைச்சது ஆனால் மேலே போக போக ரூம் எல்லாம் சின்னதாகும் அப்புறம் அவ்வளோ க்ளீனாக இருக்காது ஏன்னா அங்கே வெதரும் பேடாக இருக்குது இங்கே கீழே வந்து எடுத்துகிட்டு போகவும் முடியாது அங்கே மெயினாக இந்த மாதிரி தால் பாத் தான் மேஜர் ஃபுட்டு லஞ்சுக்கும் இதே தான் டின்னருக்கும் இதே தான் வந்த வேலைய விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க ஹைக்கிங் அங்க எவ்ரி டே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டேரிங்லாம் நம்ம நடப்போம் அது வந்து பக்கத்தில் ரிவர் தெரியுது பாருங்க இது தூக்காசி ரிவர் இது நாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் டேல இருந்து டே வரைக்கும் கூடவே வந்துட்டு இருக்கும் அது ரொம்ப நல்ல ஃபீல் இது பிரேயர் வீல் த்ரூ த ஹைக் அங்கங்கே இந்த மாதிரி சின்னதாக பெருசாக நிறைய வீல் வச்சிருப்பாங்க இதுல மந்திராஸ் எழுதி வச்சிருக்கிறது அது சுத்த சுத்தம் ரொம்ப நல்லதுன்னு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க இது நம்ச்சி பசான்னு ஒரு வில்லேஜ் இது வந்து அவ்வளோ ஒரு அழகான வில்லேஜ் ஒரு ரோடே இல்லாம எப்படி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டினாங்கன்னு நம்மளுக்கு ஷாக்கிங் இருக்கும் இங்க ரெண்டு நாள் தங்கி நல்லா ரீல்ஸ் பண்ணோம் ஷாப்பிங் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு மேல போக போக தான் ஏஎம்எஸ் சிக்னஸ் எல்லாமே ஆகுது தலைவலி வயிறு வலி எல்லாமே லைட் லைட்டாக வராங்க ஆக்சிஜன் லெவல் வந்து மேல போகும்போது ஃபைனல் எனக்கு தான் இருந்துச்சு ஒரே ஒரு மந்த்ரா நல்லா தண்ணி குடிங்க நல்லா சாப்பிடுங்க வழியிலே இந்த அழகான ஒரு புத்தாட்டம் பார்த்தோம் இது ரொம்ப அமைதியா இருந்தது உள்ள சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதை பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு மேல போக போக நோட்ரீசன் ட்ரீஸ் இருக்காது பேர்ட்ஸ் இருக்காது டெம்பரேச்சரும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நைட்டு ஏர்லி மார்னிங்லாம் ஜீரோ டிகிரி போகும் இப்போ சன் இருக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது டிங் ஒரு ஊர் இங்கே வந்து டூ டேஸ் தங்கினோம் பாடி செட் ஆகணுங்கிறதுக்காக இது ஃபோர்டீன் தௌசண்ட்க்கு மேலே எலிவேஷன் உள்ள இடம் ரூம் மூணு பேர் நிற்கிறது தான் இடம் இருந்துச்சு அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு ரூமு இங்கே என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல நம்ம ஊரில்லாம் ஒரு நாளில் ஆகிற பாடி இங்கே எட்டு நாள் ஒன்பது நாள் நடந்தால் கூட ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அவ்வளோ எட்டு மணி நேரம் நடக்கிறோம் நைட்டு வந்து தூங்கி எந்திச்சோடனே காலையில் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு எவ்ரி டே மார்னிங் இதை யோகா சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம் அது நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு இதுதான் நாங்கள் டிம்பூச்சியில் தங்கியிருந்த டீ ஹவுஸ் இதுக்கு பின்னாடியே இந்த டீ டிஹோஸ்க்கு பின்னாடி அமடாபுலம் மவுண்டன் அவ்வளோ அழகாக தெரியும் தேர்ட் டேலேருந்தே எவரெஸ்ட்டோ இந்த அமடாபலம் லோட்ஸ் இது மாதிரி நிறைய பெரிய பெரிய மவுண்டன்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தெரியும் ஒவ்வொரு நாள் ஆக ஆக அந்த மவுண்டன்ஸ் பெருசாக நம்ம கண் முன்னாடி விரித பார்க்கறது ஓ சரியல் மூவமெண்ட் லாஸ்ட் டே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த எவரெஸ்ட் பேஸ்க்கு நம்ம போ பார்க்குற வரைக்குமே ஒரு பயங்கர டயர்டாக இருந்தோம் அது உடனே ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி இருந்துச்சு ஒரு வழியாக எவரெஸ்டோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோண்டா அப்படின்னு தான் தோணுச்சு கொஞ்சம் ட்ரைனிங் கொஞ்சம் ஷாப்பிங் மனசு நிறைய ஆசை கொஞ்சம் தைரியம் இது இருந்தால் யார் வேணா எவரெஸ்ட் பேஸ் கேப் ஹைக்கிங் வரலாம் நம்ம கோயிலுக்கு போவோம் சாமியை பார்க்குறதுக்கு ஆனால் ஹிமாலயாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களே நீங்கள் பார்க்கலாம் ஹிமாலயாஸ்க்கு ஒரு மேஜிக்கல் பவர் கண்டிப்பாக இருக்குது